வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. திண்டுக்கல்லில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் கையெழுத்தை போலியாக பயன்படுத்தி பள்ளிகளில் நோட்டு புத்தகம் விற்ற வடமாநில கும்பல் போலீசில் சிக்கியுள்ளது. நூதன மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்குள் சென்று மாணவ மாணவிகளிடம் மேஜிக் புக், காகித கலைப்பொருள் உள்ளிட்டவைகளை சிலர் விற்பனை செய்துள்ளனர். திண்டுக்கல் முதன்மை கல்வி அலுவலர் நசாருதீன் அனுமதி கொடுத்தது போன்ற கடிதத்தை தலைமை ஆசிரியரிடம் காட்டி பள்ளிக்குள் நுழைந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நசாருதீன், தான் யாருக்கும் இதுபோல அனுமதி கடிதம் கொடுக்கவில்லை என்றும், யாராவது இதுபோல் வந்தால் தனக்கு தகவல் தெரிவிக்கும்படியும் அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். இந்த நிலையில் ஆத்தூர் மேல்நிலை பள்ளிக்கு சென்ற ஒருவர் முதன்மை கல்வி அலுவலர் கொடுத்த கடிதம் என தலைமை ஆசிரியரிடம் காண்பித்து மாணவ மாணவிகளிடம் மேஜிக் புக், காகித கலை பொருட்களை விற்க முயன்றுள்ளார். உடனே தலைமை ஆசிரியர் முதன்மை கல்வி அலுவலர் நசாருதீனுக்கு தகவல் அளிக்க அவர் திண்டுக்கல் நகர் மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அந்த நபரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் பல அதிர்ச்சி தகவல்கள் தெரிய வந்தன. பிடிபட்டவர் டெல்லி திப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மேகராஜ்ராய் என்பதும், இவர் திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே தனியார் விடுதியில் தங்கியிருப்பதும் தெரிய வந்தது. மேலும் அவரது கூட்டாளிகள் டெல்லி திப்பூரைச் சேர்ந்த ரோஹித் ராய், சமன்பாய், அஜய் ராஜ், மகேந்திர ராய் ஆகியோரையும் திண்டுக்கல்லில் வைத்தே போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் முதன்மை கல்வி அலுவலரின் அலுவலகத்தில் அறிவிப்பு பலகையில் இருக்கும் நசாருதீனின் கையெழுத்தை புகைப்படம் எடுத்து போலி அறிக்கை தயார் செய்து ஏமாற்றியிருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. திண்டுக்கல்லில் நூதன மோசடியில் ஈடுபட்ட டெல்லியைச் சேர்ந்த 5 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர்.